இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊரில் இன்றைக்கி மீன் பிடி திருவிழா நடந்துச்சு. அதில் இருக்க வீடியோவில் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ மதுரை மாவட்டம் முஸ்லாம்குடி தாலுக்கில் நம்ம ஊரில் இன்றைக்கி மீன் பிடிச்சிருக்காங்க. ஸோ நான் அந்த வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். பாய். நம்மலாம் மொதல் மொதல் வந்தோம், நான் யாருமே உள்ளே இறங்கலை. இப்போ தான் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் ஊர்லேருந்து ஆள் அவ்வளோ வர, சும்மா ஒரு 4-5 ஃபேமிலி மட்டும் தான் வந்துருக்காங்க. ஸோ 10 மேலெல்லாம் உள்ளே போயிடலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்களாம் வரந்துருந்தாங்க நிறையா. நம்மளுக்கு நீங்கள் மீன் பிடிக்கிற பிளானே இல்லை, சும்மா நம்ம வீடியோக்காக சும்மா கண்டென்ட்டுக்காக ஒரு 10 எடுக்கலாம் அப்படின்னு தான் இங்கே வந்திருந்தான். வேறு வழி இல்லாமல் நம்மளும் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்தாலும் தெரியாது. வந்தால் முதல் முதல் உள்ள இறங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாம் உள்ள போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆள் வரதான் வந்துடுறாங்க. நீங்கள் நம்மளும் மீன் பிடிச்சோம், ஒரு நானும் என் மாப்பிள்ளையும் ஒரு 5 பிடிச்சிருக்கோம். ஆளுக்கு பாதி வச்சுக்கிட்டோம் கடைசியாக, அதுவுமே உங்களுக்கு கடைசியாக தான் தெரியல. நம்ம தோட்டத்துலேருந்து அப்படியே வர வழியில் தான் இந்த கம்மா இருக்கு. நம்ம அதனால் அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். பார்த்தா இன்னொரு ஆத்தா பக்கத்து வீட்டுக்கார பெரியமா தான் கிட்ட வலை மட்டும் கொண்டு வந்துருந்துச்சு, ஆள் இல்லை. நானே பங்காளி ஓட்டணும் முதல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அவங்க அவங்க பெரியப்பா வீட்டிலேருந்து ஆள் இருந்தாங்க, நான் அங்கே பிடிச்சேன். அப்புறம் என் மாப்பிள்ளை வர சொல்லி நியாயம் வந்தேன். ஸோ நானும் அவங்க தான் பிடிச்சோம். ஸோ ஆள் கொண்டு எனக்கு ஒன்று, இவன் கொண்டு அந்த பெரியமா கொண்டு அப்படின்னு ஆள் கொண்டு தான் ஷேர் பண்ணி அப்படியே பிடிச்சிட்டே இருந்தான். மொத்தமாக நம்ம ஒரு 20 பிடிச்சிருக்கோம். ஸோ அது அப்படியே 3 பேருக்கு ஆள் கொஞ்சமாக ஷேர் பண்ணியாச்சு. எல்லாமே அப்ராக்சிமேட்டாக தான், ஸோ இவ்வளோ தான் பிடிச்சோம் அப்படின்னு இல்லை, சும்மா அப்ராக்சிமேட்டாக ஆளுங்க இவ்வளோ பிடிச்சோம் அப்படின்னு ஒரு காலையில். ஸோ இப்போ தான் கூட்டம் கம்மியாக இருக்குது. அடுத்து டைம் ஆக பார்த்தீங்கன்னா கம்மாவுக்குள்ளே நிற்கிறதுக்கு இடம்ல பெரிய பெரிய வலைலாம் போட்டு கொண்டு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் ஒரு 4 முன்னாடிலாம் ஒரு சில கொசு வலை பார்க்குறதுக்கே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. யாராச்சும் ஒரு ஆள் 2 தான் வச்சுருப்பாங்க. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வலை தான், 10 பேர் பிடிக்கிற மாதிரி வலைலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி அவங்க தான் நிறையா பிடிச்சாங்க, அவங்க தான் அந்த வலை தரீங்க. இங்கே கூட சின்ன வலை தான் இருந்தாங்க, இன்னொரு குரூப் வந்தாங்க, வெளியூர்லேருந்துலாம் 2 குரூப் வந்திருந்தாங்க. அவங்க தான் ரொம்ப பெரிய பெரிய வலை, 10 பேர்லேருந்து பிடிக்கிற மாதிரி வலை கொண்டு வந்து குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு சாக்கு, 6 சாக்கு இருக்குது. ஒரு வாரைக்கு எப்படி 4-5 பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சாங்க. எப்பயும் சாயந்தரம் 3-4 பிடிப்பாங்க, குடிச்சுட்டு போட்டு வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி ஜிலேபி கண்டை தான் நிறையா இருந்துச்சு, தேலி நிறையா இருந்துச்சு, ஆனால் ஜிலேபி தான் நிறையா இருந்துச்சு. இதுதான் நல்ல தேதி வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாப்பிடக்கூடாதுன்ற வேறு சொல்லி ஒரு பிரச்சனை போயிருந்துச்சு ஊருக்கு. கொஞ்சம் இடம் பிடிச்சி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, நாங்கள் பிடிச்சது எல்லாமே கீழே போட்டோம். இப்போ இதே நானும் என் மாப்பிள்ளையும் கொசு வலையில் தான் பிடிச்சோம். ஒரு அறிவு ஒரு 2 மீனாக தான் பிடிச்சோம். ஒரு 2 மணி நேரத்தில் இந்த டேங்க் கிளீனர் பிடிச்சி வேறு நிறையா இருந்துச்சு இல்லை, அதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கரையில் போட்டிருந்தாங்க. எல்லாம் இப்போ கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி ஆச்சு பண்ணிங்களா? ஒரு வேலை சாக்கு வருது போகிறாங்க குடிச்சாக்கில். அப்படி அப்படியே உள்ளே பிடிச்சி வந்துட்டு உள்ளே எல்லாம் ஃபைலே போட்டாங்க. நானே மாப்பிள்ளையும் பிடிச்சி தண்ணிக்குள்ளே வர ஆள், அதனால் நாங்கள் பிடிச்சா திருப்பி கொண்டு வந்து கரையில் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். அந்த மாதிரி போனதுலேயே எங்கள் டைம் நிறைய போயிடுச்சு. அப்படி இன்னும் கொஞ்சம் நிறைய பிடிச்சிருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பயங்கரமாக டயர்ட் ஆயிடுச்சு, கையை கடுத்து போயிடுச்சு. நம்ம இழுக்கணும்னு நினச்சாலும் கை நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு, அந்தளவுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் மீன் வரும்போது ஜாலியாக இருக்கு, சும்மா இழுக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்புறம் இழுத்து முடிச்சுட்டு கடைசியாக அந்த மீனை பார்த்துட்டோம்னா அந்த வழியே தெரியாது, அப்படியே ஹாப்பியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் பாரு. டைம் ஆக அப்படி அப்படியே வந்துட்டாங்க, ஒரு 1/2 1 hour எல்லாருமே வந்துட்டாங்க, ஊரில் இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க. நிறைய ஃபன்னாக இருக்கு, நிறைய ஜாலி, மீன் பிடிக்கணும்ன்ற டென்ஷன்லாம் போகல. பட் ஆனால் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சதுனால பிடிச்சாச்சு. இப்படி நான் லாஸ்ட் அந்த மாதிரி மீன் பிடியில் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 4-5 மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம ஊரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிடிச்சாச்சு. இந்த மாதிரி
உள்ளே நிறையா முள்ளாக வேறு இருந்துச்சு. அது ஒரு முள்ளாக குட்டி காலுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் எடுக்கணும். இப்படி கொஞ்சம் பெரிய பெரிய வலையாக இருக்கிறவங்க நிறையா பிடிச்சாங்க. நம்மளெலாம் கொஞ்சம் சின்ன வலைனால அவ்வளோதான். ரெண்டுமே அது ஜாஸ்தி ஒரு நாலு மீன் தான் பிடிச்சோம் ஒரே இடத்துல. அப்புறம் எல்லாமே ரெண்டு ரெண்டு மீனாக தான் பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பிடிச்சிட்டு வெளியேறி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு வந்து பார்த்தேன், பார்த்தா இன்னும் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ்வளோ மீன் இருந்திருக்கும் இருக்கு. நாங்கள் இருந்தப்பே எக்கச்சக்கமாக பிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிடிச்சிட்ருக்காங்க. நான் ஆள் எவ்வளோ ஆள் இருக்குது அப்படின்ட்டு. நம்மூர் ஆளுங்க மட்டும் இல்லை, பக்கத்தூர்லேருந்துலாம் வந்து வர பிடிச்சாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு கூட்டம் வெளியாயிடுச்சு. நான் ஓரளவுக்கு பிடிச்சாங்க. இவங்க தான் அந்த பத்து பேர் வளர்க்காரங்க வந்து இருக்காங்க பாருங்க. போட்டால் என்ன 5 கிலோ 6 கிலோன்னு தூக்கினாங்க. டப்பு டப்புண்டே போட்டு. ஆனால் இவங்க 10 பேர் பங்கு இருக்கு, அதனால அப்படி பிடிச்சா தான் அங்கேயும் கட்டை இல்லாட்டி கட்டாது. அது ஒரு ஜாலி. பையங்க பொண்ணு சின்ன பசங்க நிறைய எடுத்துருந்தேன். ஸோ நம்ம வந்துட்டு பால்கேன்லேயே பிடிச்சிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நான் கவர் எடுத்துகிட்டு போகல. சரி சும்மா அந்த பூமா தோட்டத்தில் இருக்கும்போது பால்கேன்லேயே இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 ஹவரில் ரெடி ஆகிறேன். அந்த வீட்டில் கொண்டு வந்துட்டு அப்படியே எனக்கு மாப்பிள்ளையும் பாதிப்படையாது. எங்கள் சிலை இருக்கால எப்படி பிடிச்சாலும் பத்தாதுன்னு சொல்லிட்டுங்க. நான் சண்டை பிடிக்கவே இல்லை, ஜோசம் ஆரம்பிச்சுருவாங்க. என் பிடிக்கும்போது மணி வேலை ஏற முடிஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் தான் இருக்கு. அது அப்படி ஒரு வயிறாகிங்க அதுக்கு எதுனால நிறையா பிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே இந்த வாட்டி ஜிலேபியாக தான் நம்ம பிடிச்சது. போகாமல் ஒரே ஒரு தேலி ஒரு 1 கிலோவுக்கு மேலே வந்துச்சு. அதை ஒரு மாமா கூப்பிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் சொன்னாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. யாருங்க வேண்டாம் இன்னைக்கு நான் போட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.